வெல்கம் டு தி பைக் எலக்ட்ரீஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்சர் யூஜி ஃபோர் பிஎஸ் த்ரீ பல்சரில் வந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். இந்த வண்டி வந்தது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடு ஓடவே இல்லை. ஆக்சிலேட்டர் பிடிச்சிட்டு ஒரு 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே வச்சா தான் வண்டியே ஓடுது. ரைட்டு ஆக்சிலேட்டரை விட்டுட்டோம்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அதாவது 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே இருந்தால் தான் வண்டியே ரன் ஆகுது. 2000 ஆர்பிஎத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா வண்டி சடனாக அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஸோ இதுதான் வண்டியில் வந்த கம்ப்ளைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கார் பேட்டரி கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ஆர்பிஎத்தில் வந்து லைட்டாக ஆக்சிலேட்டர் பிடிச்சி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அந்த ஆர்பிஎம் வந்து ஏறி ஏறி இறங்கும். வண்டி ஸ்பீடு வந்து ஏறி ஏறி இறங்கும், ஒரு கிராஜுவலாக இருக்காது. 2000 மேலே போகிறப்ப தான் வண்டி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஓடுது, அதாவது சீராக ஓடுது. அது கீழே லைட்டாக ஆக்சிலேட்டர் பிடிச்சி வச்சோம்னா, 2000 ஆர்பிஎத்துக்கு கீழே வச்சோம்னா ஏறி ஏறி இறங்குது. இது வந்து எலக்ட்ரிக்கலில் வந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். சைஸ் வந்துட்டு போட்டுருக்கோம். இப்போ ஒரு மணிண்ணா 7 ஆகுதா? ஒரு 8 மணிக்கு வந்து எடுத்துக்கோ. சரியா, நீ வாடி எங்கிட்டு போயிடறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிட்டோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணது எதனால அப்படின்றத பாருங்கள். எந்த பொருள் மாற்றிருக்கோம், எதனால சரியாயிருக்கு. இப்போ பக்காவாக பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம், 1500 ஆர்பிஎத்தில் ஸ்மூத்தாக ஓடுது. எந்த ஆக்சிலேட்டரும் கொடுக்காமல் சூப்பராக இருக்குது. ஸோ இது எதில் வந்த கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத இப்போ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த கம்ப்ளைண்ட் எதுலன்ட்டு. சிடிஐயில் தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஐயில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகி, பேட்டரி லோவில் ஓட்டினா இல்லை பேட்டரி இல்லாமல் ஓட்டினால் இந்த மாதிரி சிடிஐ வீக் ஆகி இந்த மாதிரியான ஒரு புது கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த புது கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட், பேட்டரி இல்லாமல் லோ வோல்டேஜில் ஓட்டினா கண்டிப்பாக இந்த மாதிரி வருது. இது கார் பேட்டரி கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும், மெக்கானிக்கல் சைடு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது எலக்ட்ரிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சுத்தமாக கரண்ட் வராமல் பார்த்துருப்போம், இல்லை மிஸ் ஆகி ஓடி பார்த்துருப்போம். ஆனால் லோ ஆர்பிஎத்தில் வண்டி ஓட மாட்டேங்குது, ஸ்லோ ஸ்பீடு ஓட மாட்டேங்குது. இது வந்து சிடிஐயில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரியான இந்த கம்ப்ளைண்ட் எதாவது வந்துச்சுன்னா டக்கு நீங்கள் சிடிஐயை மாற்றி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிடிஐயும் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான வீடியோ வந்து நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரையில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான பல்சர் எங்கேயாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். டக்குன்னு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.